அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒலிம்பியா அகாடமி வழங்கும் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்கிறது 9ஆம் வகுப்பு சமூக அறிவியல் வரலாறு பகுதியில் இருக்கிற மிக முக்கியமான 50 வினா விடைகளை பார்க்கலாம். ஏற்கனவே நாம் 9ஆம் வகுப்பில் இருக்கிற வினா விடைகளை பார்த்துருக்குறோம். அந்த வீடியோஸை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் தரப்பட்டுள்ளது, தேவையானவங்க பார்த்துக்கோங்க. மேலும் புதிதாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் பெல் சிம்பில் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் சிம்பில் கிளிக் பண்ணால் தான் நாங்கள் தொடர்ந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போகவே முடியும். ஸோ ப்ரிப்பரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த ப்ரிப்பரேஷனை ரெகுலராக மினிமம் வந்து 5 to 6 hours வந்து ரெகுலராக ப்ரிப்பேர் பண்ணோம். ப்ரிப்பேர் பண்ணதை வீக்லி ஒன்ஸ் வந்து ரிவிஷன் பண்ணோம். ரிவிஷன் பண்ணதை கம்பல்சரி எவ்ரி சாட்டர்டே சண்டேயில் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணுங்க. அதுதான் வந்து உங்களுடைய மதிப்பெண்ணை உயர்த்துவதற்கான ஒரே வழி. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறோங்களோ அதே போல் அந்த ஹார்ட் ஒர்க்கானது ரிசல்ட் எங்கே கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்டிஸ் டெஸ்ட் போடுறதால் தாங்க கிடைக்கும். நீங்கள் இப்போது ஒரு எக்ஸாம் முன்னே ரெகுலராக ப்ராக்டிஸ் டெஸ்ட் போட்டுனே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக மெயின் எக்ஸாமில் நல்லா ஸ்கோர் பண்ணலாம், நல்ல ரேங்க் கிடைக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், உங்களுடைய மனநிலையை வந்து சரியான பாதையில் கொண்டு போகணும். தொடர்ந்து மோட்டிவேஷனாக பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்து தொடர்ந்து நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்டே போகலாம். உங்களை சுற்றி நெகட்டிவ் நடக்கலாம், நிறைய விமர்சனங்கள் வரலாம், அதை எதையும் காதல் வாங்காமல் உங்களுடைய இலக்கை நோக்கி தொடர்ந்து பயணிக்கணுங்க. அது மட்டும்தான் மிகச்சிறந்த வெற்றியை பெறுவதற்கான ஒரு வழியாகும். வேறு எதுவுமே வழி இல்லைங்க. லக்கில் கிடைக்கிது, இல்லை வந்து ஈஸியாக வேறு வழியில் வந்து ட்ரிக்ஸ் வச்சு நம்ம வாங்கிடலாம் வேலை அப்படிலாம் எதுவுமே யோசிக்காதுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க இதை இப்போ இந்த காலகட்டத்தில் எப்போ வேலை கிடைக்கும் அப்படின்லாம் எதுவுமே யோசிக்காதுங்க. உங்களால் கண்டிப்பாக முடியும். உங்களை நீங்கள் முழுமையாக நம்புங்க. மற்றவங்களை நம்புறதை விட நீ உங்களை நம்புங்க, உங்கள் படிப்பை நம்புங்க. உங்கள் படிப்பு மேலே இருக்கிற தன்னம்பிக்கை வந்து செலுத்தி நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க. அப்படி முயற்சி செய்யும்போது கண்டிப்பாக வரக்கூடிய தேர்வில் நீங்கள் கண்டிப்பாக ஒரு பொசிஷனுக்கு போவோங்க. இப்போ எலெக்ஷன் டைம்ன்றதுனால இந்த ஏப்ரல் மே வரை கொஞ்சம் அப்படி ஸ்லோவாக தான் இருக்கும். இந்த டைமை வந்து சரியாக பயன்படுத்திட்டு என்னென்ன டாபிக் சிலபஸ் படிக்காது இருக்கிறீங்களோ டிஎன்பிசி குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணால் அந்த சிலபஸை கையில் வச்சுட்டு மெயினாக அதை ஓரியன்டாக வந்து படிக்கணுங்க. நம்ம ஒலிம்பியா அகாடமி யூடியூப் சேனல் சார்பாக பார்த்தீங்கன்னா ஏற்கனவே தமிழ் பகுதி முழுமையாக 10ஆம் வகுப்பு முழுமையாக முடிக்கப்பட்டுள்ளது. அறிவியலும் அதே போல் வந்து 10ஆம் வகுப்பு இன்னும் ஒரு 6 யூனிட் 7 யூனிட் என இருக்குது 10ஆம் வகுப்பில் மட்டும். ஸோ எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கு லைன் பை லைனாக வித்து டிஎன்பிசி எக்ஸாம் சிலபஸில் இருக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஸோ தேவையில்லாத டாபிக் எதுவும் இருக்காது, அதனால் வந்து முழுமையாக பாருங்கள். அதில் இருக்கிற இயர்ஸ் டேட்ஸை வந்து கம்பல்சரி நீங்கள் வந்து எழுதி பாருங்கள். ஏன்னா ஒரு காலகட்டத்தில் வந்து இயர் மட்டும் கேட்டிருந்தாங்க, இப்போ ட்ரெண்டிங் என்னென்னு பார்த்திங்கன்னா டேட்டோட கேட்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான தேதி அண்டு நிகழ்வு அந்த நடந்த நிகழ்வுக்கான ஆண்டு இது ரெண்டுமே நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். அதனால் வந்து எழுதி பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு 10 முறை படிக்கிறது ஒரு 2 முறை எழுதி பார்க்குறது சமமாக இருக்கும். அதனால் இயர் டேட் வந்தால் மறக்காமல் எழுதி பாருங்கள். அப்ரிவேஷன் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நியூ ஆத்தர்ஸு புத்தகங்களோட ஆசிரியர்கள் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி எழுதி பாருங்கள். கண்டிப்பாக அது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். அச்சுலியன் கருவிகளை பயன்பாட்டில் இருந்த ஆண்டு அச்சுலியன் கருவிகள் பயன்பாட்டில் இருந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் 250,000 முதல் 60,000 வரை. அச்சுலியன் கருவிகள் பயன்பாட்டில் இருந்த ஆண்டு பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் அதாவது கிமு 250,000 முதல் 60,000 வரை. அச்சுலியன் கைக்கோடாரிகள் முதன் முதலில் கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா செயின்ட் அச்சுல். அச்சுலியன் கைக்கோடாரிகள் முதன் முதல்ல எங்கே கண்டெடுத்தாங்கன்னா பிரான்ஸ் நாட்டில் செயின்ட் அச்சுல் என்ற இடத்தில் கண்டுபிடிக்கப்பட்டது. லெவலாய்சியன் அதாவது லெவலாவா கருவிகள் கருங்கல்லை நன்கு தயார் செய்து உருவாக்கப்பட்ட கருவின்னு சொன்னேன். இந்த லெவலாசியன் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா கருங்கல்லை நன்கு தயார் செய்து உருவாக்கப்பட்ட கருவிகளாகும். கூர்முனை கருவி எதுன்னு பார்த்தீங்கன்னா ஓமோகிபிஷ். அப்போ ஓமோகிபிஷ் என்பது என்ன கருவி? கூர்முனை கருவி. டியூரியன் என்பது கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லாலான உளி. டியூரியன் என்பது என்ன? கூரிய வெட்டுமுனை உள்ள கல்லான உளியின் பெயர் டியூரியன். லாஸ்கா பாறை ஓவியங்கள், லாஸ்கா பாறை ஓவியங்கள் 1700 வருடங்கள் பழமையானவை. இவை அமைந்துள்ள இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பிரான்ஸில் இருக்குது. மேற்கு பிரான்ஸில் லாஸ்கா பாறை ஓவியங்கள் வந்து அமைந்திருக்கு. இது பார்த்தீங்கன்னா 1700 வருடங்கள் மிக பழமையானவை.
இடைக்கற்கால மக்கள் டேஸ் என்று சொல்லப்படும் சிறு நுண்கருவிகளை பயன்படுத்தினர். இடைக்கற்கால மக்கள் பார்த்திங்கன்னா மைக்ரோலித்திக் என்று சொல்லப்படும் சிறு நுண்கற்களை பயன்படுத்தினர். இடைக்கற்கால மக்கள் மைக்ரோலித்திக் என்று சொல்லப்படும் சிறு நுண்கருவிகளை பயன்படுத்தினர். கோதுமை பார்லின்னு வந்திருக்கோம், அங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக். கோதுமை பார்லி பட்டாணி ஆகியவை 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட தொடங்கிவிட்டனர். அப்போது கோதுமை பார்லி பட்டாணி பார்த்திங்கன்னா எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட்டாங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிட்டனர். காய் கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் பொது ஆண்டு முன் 4,000 ஆண்டுகளே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டிருக்கு. அதே கோதுமை பார்லி பட்டாணி பார்த்திங்கன்னா 10,000 ஆண்டுகளுக்கு முன் பயிரிட்டிருக்காங்க. காய் கனி மற்றும் கொட்டை தரும் மரங்கள் பார்த்திங்கன்னா பொது ஆண்டு முன் கிமு 4,000 ஆண்டுகளே விளைச்சலுக்காக பயிரிடப்பட்டுள்ளன. சுமார் பொது ஆண்டு முன் 7,000 ஆண்டுகள் அதற்கு முன்பே இந்தியாவிலும் சீனாவிலும் அரிசி விளைவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்தியாவிலும் இந்தியா அண்டு சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா சீனாவில் பொது ஆண்டு முன் அதாவது கிமு 7,000 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து அரிசியை வந்து விளைவிச்சிருக்காங்க. நாய் நாய் தான் மனிதனால் முதன் முதலில் பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு. மனிதனால் முதன் முதல்ல பழக்கப்படுத்தப்பட்ட விலங்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நாய் தான். இந்த குவஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் டிஎன்பிசியில், பார்த்துக்கோங்க. அடுத்த கேள்வி, சுமேரிய நாகரிகத்தில் நிலத்தை உழுவதற்கு காலை பயன்படுத்தப்பட்டன. சுமேரிய நாகரிகத்தில் நிலத்தை உழுவதற்கு காலை பயன்படுத்தப்பட்டிருக்கு. 2 கோடி ஆண்டு முன்பு முதல் 2 கோடி ஆண்டு முன்பு முதல் பொது ஆண்டு முன்பு 8,000 வரை இருக்கிறத பழங்கற்காலம்னு சொல்லுவாங்க. 2 கோடி ஆண்டு முன்பு முதல் பொது ஆண்டு 8,000 வரை வந்து என்ன காலம்னு சொல்லுவாங்க, பழங்கற்காலம். அடுத்து இடைக்கற்காலம் என்பது பொது ஆண்டு முன் 8,000 முதல் பொது ஆண்டு முன் 1,300 வரை இடைக்கால கற்காலம். அப்போ இடைக்கற்காலம் என்பது பொது ஆண்டு கிமு 8,000 கிமு 1,300 வரைன்னு சொல்ல இது இடைக்கற்காலம். புதிய கற்காலம் என்பது பொது ஆண்டு முன் 2,000 முதல் பொது ஆண்டு முன் 1,000 வரை புதிய கற்காலம். புதிய கற்காலம் என்பது பொது ஆண்டு முன் 2,000 முதல் பொது ஆண்டு முன் 1,000 வரை இருக்கிறது புதிய கற்காலம். இரும்பு காலம் என்பது கிமு 1,800 முதல் கிமு 500 வரை இருக்கிறத இரும்பு காலம்னு சொல்லுவாங்க. கிமு 1,800 சொல்லலாம், அல்லது பொது ஆண்டு முன் 1,800 முதல் பொது ஆண்டு முன் 500 வரை, அதான் இரும்பு காலம்னு சொல்கிறாங்க. பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருட்கள் கிடைக்குமிடம் எங்கன்னா, பழைய மற்றும் இடைக்கற்கால தொல்பொருட்கள் கிடைக்குமிடம் அத்திரம்பாக்கத்திலும் குடியம் குகலிலும். பழைய கற்க இடைக்கற்கால வந்து தொல்பொருட்கள் எங்கே கிடைக்கிது, அத்திரம்பாக்கம் அண்டு குடியம் குகலிலும். எந்த கதிர் மூலம் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுது, அதாவது கதிர்கள் ரேஸில் எந்த ரேஸ் வந்து பார்த்திங்கன்னா காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்துகிறாங்கன்னா காஸ்மிக் கதிர்கள் தான் காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்படுகிறது. காலத்தை கணிக்கும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட கதிர் எது, காஸ்மிக் கதிர். உலகில் மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கொசஸ்தலை ஆறு. உலகிலே பார்த்தீங்கன்னா மனித மூதாதையர்கள் வசித்த மிக முக்கியமான இடங்களில் ஒன்று கொசஸ்தலை ஆறு. மாதிரிகளின் காலத்தை கணிக்க பயன்படும் கதிர் காஸ்மோஜெனிக் கதிர். மாதிரிகளினுடைய காலத்தை கணிக்க பயன்படும் கதிர் காஸ்மோஜெனிக் கதிர். சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ராபர்ட் ப்ரூஸ்வுட். எப்போ, 1863. சென்னைக்கு அருகில் பார்த்திங்கன்னா பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தவர் வந்து சார் ராபர்ட் ப்ரூஸ்வுட். ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இது ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. சென்னைக்கு அருகில் உள்ள பல்லாவரத்தில் பழங்கற்கால கருவிகளை முதன்முறையாக கண்டுபிடித்தவர் யார், சார் ராபர்ட் ப்ரூஸ்வுட். எப்போ கண்டுபிடிச்சார்னா 1863 தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்த கேள்வி பாருங்கள், கீழ் பழங்கற்கால கருவிகள் கிடைத்துள்ள இடம் வடஆர்காடு தர்மபுரி. கீழ் பழங்கற்கால கருவிகள் எங்கே கிடைச்சிருக்குன்னா வடஆர்காடில் தர்மபுரியில் கிடைச்சிருக்கு. கீழ் பழங்கற்கால கருவிகள் எவ்வகை பாறை கொண்டு செய்யப்பட்டன, பசால்ட் பாறைகள் சொல்லு. கீழ் பழங்கற்கால கருவி வந்து பார்த்திங்கன்னா வடஆர்காடு மாவட்டத்தில் தர்மபுரியில் கிடைச்சிருக்கு. அது அந்த கருவிகள் வந்து பார்த்திங்கன்னா பசால்ட் பாறைகளால் செய்யப்பட்டது, அதாவது எரிமலை பாறையால் செய்யப்பட்டது. எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது, எரிமலை பாறைகள் அல்லது தீப்பாறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா
பசால்ட் பாறைகள் என்று அழைக்கப்படுகிறது. இடை பழங்கற்கால பண்பாடு என்பது 385,000 172,000 காலகட்டத்தில் உருவானது. இடை பழங்கற்கால பண்பாடு என்பது 385,000 காலகட்டத்தில் உருவானது. சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதிகள் தேரி என்று அழைக்கப்படும். சிவப்பு மணல் குன்றுகள் உள்ள பகுதி என்னான்னு அழைக்கிறாங்க, தேரி என்று அழைக்கிறாங்க. விலங்குகளை பழக்கப்படுத்தி வேளாண்மை செய்த பண்பாடு புதிய கற்கால பண்பாடு. அப்போ புதிய கற்கால பண்பாடின் மூலமாக தான் பார்த்திங்கன்னா விலங்குகளை பழக்கப்படுத்தி அதன் மூலமாக வேளாண்மை செய்தனர். முதலில் மண்பாண்டங்களை செய்த மனிதர்கள் வாழ்ந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா மண்பாண்டங்களை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மண்பாண்டங்களை முதன் முதல்ல வந்து செய்து மனிதர்கள் வாழ்ந்த காலம் எதுன்னு பார்த்திங்கன்னா புதிய கற்காலம். தமிழகத்தில் முதன் முதலில் மண்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததுக்கான சான்றும் எங்கே கிடச்சிருக்குன்னா வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளியில் கிடச்சிருக்கு, மற்றும் தருமபுரிலையும் கிடச்சிருக்கு. வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளி அண்டு தருமபுரியிலையும் கிடைச்சிருக்கு. முதல் முதல்ல தமிழ்நாட்டில் மட்பாண்டங்களும் வேளாண்மை செய்ததற்கான சான்றும் எங்கு கிடைச்சிருக்கு, வேலூர் மாவட்டத்தில் பையம்பள்ளியிலும் மற்றும் தருமபுரியிலையும் கிடைச்சிருக்கு. புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா புதிய கற்காலத்தை தொடர்ந்து வந்த பண்பாட்டு காலத்தை என்னன்னு சொல்லுவாங்கன்னா இரும்பு காலம் என்று சொல்லலாம். செம்மணிக்கலுக்கு பேர் வந்து கார்னிலியன் சொல்லுவாங்க. செம்மணிக்கல் கார்னிலியன். புலிங்காலான மணிக்கலுக்கு வந்து குவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. புலிங்காலான மணிக்கல் வந்து குவார்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இறந்தவர்களின் உடலோடு ஈம பொருட்களாக இரும்பு பொருட்கள், கார்னியல் மணிகள், வெண்கல பொருட்கள் புதைக்கப்பட்ட காலம் பெருங்கற்காலம். அப்போ இறந்தவர்கள் உடலோடு என்னென்ன பண்ண ஈம பொருட்களான இரும்பு பொருள், கார்னிலியன் மணிகள், வெண்கல பொருட்கள் புதைக்கப்பட்ட காலம் பெருங்கற்காலம். பெருங்கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பார்த்திங்கன்னா இறந்தவர்களோட உடலோடு ஈம பொருட்களாக இரும்பு பொருள், கார்னிலியன் மணிகள், வெண்கல பொருளெல்லாம் சேர்ந்து புதைச்சிருக்காங்க. பெருங்கற்கால ஈமச்சின்னங்கள் டோல்மன் எனப்படும் கல்திட்டை. அப்போ பெருங்கற்கால ஈமச்சின்னங்களாக இருக்குன்னா பெரிய ஒரு கல்திட்டையாக வச்சுருப்பாங்க, அதுதான் வந்து டோல்மன் சொல்லுவாங்க. சிஸ்ட்ன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா கல்லறைகளை குறிக்கும். சிஸ்ட்ன்றது கல்லறைகள். மென்கீர் என்பது நினைவு சின்ன குத்துக்கள். மென்னீர் என்பது நினைவு சின்ன குத்துக்கள். தாளி பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் சார்கோடேக்கஸ். தாளி பாறையை குடைந்து உருவாக்கிய குகைகள் சார்கோடேக்கஸ். மேஜை போன்ற கல்லால் உருவாக்கப்பட்ட டோல்மென்கள் ஈம சடங்கின் நினைவு சின்னமாக நிறுவப்பட்டிருக்கு. மேஜை போன்ற, அதாவது இப்படி தான் வச்சுருப்பாங்க ரெண்டு பக்கம், இது ரெண்டு பக்கம் நிறுவி இது ஒரு கல் வச்சுருப்பாங்க, இதுதான் மேஜை போன்று. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க, ஈமை நினைவு சின்னமாக சொல்லுவாங்க. இதன் பேர் வந்து டோல்மென்கள்னு சொல்லலாம். மண்ணில் புதைக்கப்படும் கல்லறை வந்து சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மண்ணில் புதைக்கப்படும் கல்லறைக்கு சிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. மட்பாண்ட சாடிகளை வந்து அர்ன்னு சொல்லலாம். மட்பாண்ட சாடிகள் அர்ன். சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி போன்றவை சார்கோபேகஸ், அதாவது சவப்பெட்டிக்கு அந்த பேர் அந்த காலத்தில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சார்கோபேகஸ்னு சொல்லுவாங்க. சுட்ட களிமண்ணாலான சவப்பெட்டி போன்றவை சார்கோபேகஸ்னு சொல்லுவாங்க. புதைத்ததன் நினைவு சின்னம் போல நிறுவப்படும் தூண் போன்ற நடுகற்கள் மென்னீர்னு சொல்லுவாங்க. புதைத்ததன் நினைவு சின்னம் போல நிறுவப்படும் தூண் போன்ற நடுக்கற்களை மென்னீர்னு சொல்லுவாங்க. கற்திட்டைகளில் இடுதலை ஒன்று இடப்பட்டிருக்கும், இதனை போர்டோல் என்பர். கற்திட்டைகளில் இடுதலை ஒன்று இடப்பட்டிருக்கும், இதற்கு போர்டோல் என்று பெயர். நடுக்கற்கள் மென்னீர்கள் என்று பெயர். நடுக்கற்கள் மென்னீர்கள் என்று பெயர். மூடியுள்ள தாலி எங்கே கிடச்சிருக்குன்னா ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. மூடி உள்ள தாலி எங்கே கிடச்சிருக்கு, ஆதிச்சநல்லூரில் கிடச்சிருக்கு. கற்பலைகள் கொண்டு உருவக்கல் கலரை எங்கே கிடச்சிருக்குன்னா கொடுமணலில் கிடைத்துள்ளது. கற்பலகைகள் கொண்டு உருவப்பக்கல் கல்லறை எங்கே கிடைச்சிருக்கு, கொடுமணலில் கிடைச்சுள்ளது. கொடைக்கல், குடைக்கல், தொப்பிக்கல், பக்திக்கல் வந்து எங்கே கிடைச்சிருக்கு, கேரளாவில் கிடைச்சிருக்கு. கொடைக்கல், குடைக்கல், தொப்பிக்கல், பத்திக்கல் என்பவை எங்கே கிடைத்துள்ளது, கேரளாவில். உலோக வேலை செய்பவர்கள் வந்து கம்மியர்னு சொல்லுவாங்க. உலோக வேலை செய்பவர்கள் எவ்வாறு அழைப்பர், கம்மியர்னு சொல்லலாம். பொது ஆண்டு முன் 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யாருடைய கல்வெட்டுக்கள் அவருடைய ஆட்சி பகுதிக்கு வெளியே தமிழகத்தில் சேர சோழ பாண்டியர்கள் சத்தியபுத்திரர்கள் இருந்ததை குறிப்பிடுகின்றன. பொது ஆண்டு 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த யாருடைய கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா அவருடைய ஆட்சி பகுதிக்கு வெளியே தமிழ்நாட்டில் சேர சோழ பாண்டியர்கள் சத்தியபுத்திரர்கள் இருந்ததை குறிப்பிடுகிறது, அசோகருடைய கல்வெட்டுகள் தாங்க.
கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் வந்து எங்கே கிடைத்துள்ளதுன்னா ஆதிச்சநல்லூரில் கிடைத்துள்ளது. கருப்பு சிவப்பு பானை ஓடுகள் எங்கே கிடைத்துள்ளது? ஆதிச்சநல்லூர். புவி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது. புவி சுமார் 4.54 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியது. விவசாயம் மற்றும் விலங்குகளை பழக்கப்படுத்தல் தொடங்கிய காலகட்டம் புதிய கற்காலத்தில் தாங்க. அதாவது விவசாயத்தையும் விலங்குகளை பழக்கப்படுத்தல் தொடங்கிய காலகட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா புதிய கற்காலம். பரிணாம வளர்ச்சி வரிசையில் நவீன மனிதனின் நேரடி முன்னோர் யானா ஹோமோ சேப்பியன்ஸ். பரிணாம வளர்ச்சி வரிசையில் பார்த்தீங்கன்னா நவீன மனிதனின் நேரடி முன்னோர் யார்? ஹோமோ சேப்பியன்ஸ். எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகியவை அடங்கிய பகுதி டேஸ் எனப்படுகிறது. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம், ஈராக் ஆகிய அடங்கிய பகுதியை பிறை நில பகுதி எனப்படுகிறது. எகிப்து, இஸ்ரேல், பாலஸ்தீனம் மற்றும் ஈராக் ஆகிய அடங்கிய பகுதி என்னென்னு அழைக்கிறாங்க? பிறை நில பகுதி என்று அழைக்கப்படுகிறது. பழங்கால மானுடவியல் மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வை குறிக்கிறது. பழங்கால மானுடவியல் என்பது மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வை குறிப்பிடுகிறது. கோடாரி கருவிகள் வந்து அச்சுளியின் காலத்தைச் சேர்ந்தவை. கல்லிலும் எலும்பிலும் காணப்பட்ட உருவங்கள் வந்து வீனஸ்னு சொல்லுவாங்க. கல்லிலும் எறும்பிலும் காணப்பட்ட உடலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உருவங்கள் வந்து வீனஸ். செம்மணல் மேடுகள் வந்து டெரில். செம்மணல் மேடுகளை டெரில்னு சொல்லுவாங்க. சிறு அளவிலான கல்லாலான செய்பொருட்களை மனித இன முன்னோர்கள் குறித்து ஆய்வை குறிப்பிடுகிறது. இந்த சிறு அளவிலான கல்லாலான செய்பொருட்கள் என்னன்னு சொல்கிறாங்கன்னா மனித இன முன்னோர்கள் குறித்த ஆய்வை வெளிப்படுத்துகிறது. இதோட இந்த வீடியோவில் இருக்கிற கடைசி 58 வினாவிடுகளை பார்த்துருக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் TNPSC, TNEB அண்ட் அதர் காம்படிஷன் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.